டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டி ஒரே நாளில் 4 பதக்கங்களை பெற்ற நிலையில் இன்று பேட்மிண்டனில் மேலும் ஒரு வெள்ளி பதக்கம். குடியரசுத் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. சமுதாயத்தை பிரிக்க நினைக்கும் பிரிவினைவாத சக்திகளுக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைந்து போராட வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு. தமிழகத்திற்கு தேவையான தடுப்பூசிகளை மத்திய அரசு தங்கு தடையின்றி வழங்கி வருகிறது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. பஞ்சு மீதான 1% நுழைவு வரி ரத்து. நடப்பு கூட்டத்தொடரிலேயே சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 171 ரன் முன்னிலை பெற்று இந்தியா நிதான ஆட்டம்.